லயன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 324 எண் 2024 சார்பில் உலக அமைதியை வலியுறுத்தும் விதமாக பள்ளி மாணவர்களுக்கிடையே பீஸ் போஸ்டர் கான்டெஸ்ட், பீஸ் வித்தவுட் லிமிட்ஸ் எனும் பொருளில் ஓவிய போட்டி லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி உயர்நிலைப் பள்ளியில் 19/9/2024 அன்று விமரிசையாக நடந்தேறியது. அந்த ஓவியக்கலை தான் உங்களை எங்களை இங்கே ஒன்றாக படைத்திருக்கிறது. இந்த போட்டியிலே பங்கு பெறுவதற்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், முதன்மை விருந்தினர் அவர்களையும், வாழ்த்த வந்திருக்கின்ற அன்பர்களையும், பெற்றோர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், குழந்தைகளையும் வணங்கி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பள்ளியில் பணியாற்றும் அறிவியல் பட்டதாரி ஆசிரியை சித்ரா அவர்கள் இந்நிகழ்வின் மாவட்ட பொறுப்பாளராக மிக சிறப்பாக பணியாற்றினார். சென்னையின் பிற பகுதிகளில் இருந்து 4 வெவ்வேறு பள்ளி மாணவர்கள் 60 பேர் மிகுந்த ஆர்வத்தோடு போட்டியில் பங்கேற்றனர். முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பெற்றது. முறைப்படி அரிமா குடி வணக்கம் லயன் எஸ் விஜயலட்சுமி அவர்களாலும், அரிமா வழிபாடு லயன் கே கற்பகம் அவர்களாலும் செய்யப்பட்டது. உலக அமைதிக்கான 1 நிமிட மௌனம் அனுசரிக்கப்பட்டது. ஓவிய போட்டியின் மாவட்ட பொறுப்பாளர் லயன் எஸ் சித்ரா அவர்கள் விழாவிற்கு தலைமையேற்று நடத்திய மாவட்ட ஆளுநர், போட்டியில் பங்கேற்க வந்திருந்த மாணவ கண்மணிகள், உடன் வந்த ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர் என அனைவரையும் கனிவோடு வரவேற்றார். ஓவிய போட்டிக்கான மாவட்ட பொறுப்பாளர் பணியை தனக்கு அளித்த மாவட்ட ஆளுநர் மற்றும் பள்ளி செயலர் தாளாளருக்கு நன்றிகளை தெரிவித்தார். இறைவனை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்ய வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதற்கு பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வை அகிலம் மகிழவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் நம் சிறப்பு விருந்தினரும், எங்கள் பள்ளி செயலரும், மாவட்ட ஆளுநர் 324 லைன் கே ஆர் ஜெயகுமார் சார் அவர்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் நீட்டிக்கும் அவருடைய அண்ணன் கேபினட் செக்ரட்டரியுமான லைன் அரவிந்த் சார் அவர்களை வரவேற்கிறேன். ஒரு மேடையில ஒரு சிறப்பு விருந்தருக்கு பக்கத்துல உட்கார வைக்கிற அந்த ஒரு வாய்ப்பை அவர் மாவட்ட ஆளுநர் மாவட்ட ஆளுநர் எப்பவுமே எங்க பள்ளி செயலர் தான். அந்த ஒரு முழுமையில தான் நாங்கள் எப்பவுமே அவர் கூட இருக்கோம். ஸோ அப்படி ஒரு தருணத்தை எங்களுக்கு எங்க ஆசிரியருக்கு உருவாக்கி கொடுத்த என்னோட பள்ளி செயலருக்கு வாழ்த்தையும் வரவேற்பையும் கொடுத்து கூடவே நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஓவிய போட்டிக்காக வந்திருக்கிற மற்ற பள்ளி மாணவர்களையும், நம் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோரும் வந்திருக்கீங்க, அவர்களையும் மனமாற வரவேற்கிறேன். ஆசிரியரும் வந்திருக்கீங்க, என்னோட வரவேற்பை ஏற்று மெனக்கிட்டு எங்களுக்காக இந்த ஒரு நாளை நீங்கள் ஒதுக்குனதுக்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை அளித்த என் பள்ளி செயலருக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கூற விரும்புகிறேன். முக்கியமாக நாங்கள் வந்து எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை வரவேற்கிறேன். இதுவரைக்கும் பறக்கும் பறவைக்கு சிறகுகள் வலிப்பதில்லை, பறக்கும் பறவைக்கு சிறகுகள் வலிப்பதில்லை இல்லையா? பறவை பறக்கும் போது வலிக்கும்னு சொல்லவே சொல்லதில்ல. அந்த மாதிரி எவ்வளவு வலி இருந்தாலும் தாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற எங்க பள்ளி தலைமை ஆசிரியர்களை நான் மனதார வரவேற்கிறேன். ஏன்னா நாங்க பண்ற அட்டகாசத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு, ஆமா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சிரிப்பாங்க. இப்ப எங்க ஏதோ ஒன்னா விஷயம் போன் பண்ணுவாங்க, இத்தனை போன் பண்ணும்போது மொழி சிரிச்சுவாங்க, சிரிக்கிறீங்களா அடுத்தது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் எங்களை சிரிப்போட கனிவோட அனுசரிச்சு இதுவரைக்கும் இருக்கிற எங்க தலைமை ஆசிரியர் நான் மனமார வரவேற்கிறேன், நன்றியும் சொல்றேன். எந்த டிசிக்கும் கிடைக்காதுங்க இந்த மாதிரி ஒரு வர்ணனை. இதுக்கு முன்னாடி இந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சவுக்கியில இருந்த எந்த டிசிக்கும் இப்படி ஒரு வர்ணனை கிடைக்கவே கிடைக்காது. சாரி தெரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு டிசியும் வர்ணிச்சு வர்ணிச்சு நாங்க இப்படிதானா அப்படின்னு எங்களை உணர வைக்கிற அளவுக்கு எங்களை வர்ணிச்சு இதுவரைக்கும் அழைக்கப்பட்டிருக்க எங்க கற்பக டிஸ்ட்ரிக்ட் வரவேற்கிற நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. விழாவின் தலைமை விருந்தினரும் மாவட்ட ஆளுநரும் பள்ளி செயலகம் தாளாளருமான MJF லைன் KR ஜெயக்குமார் அவர்கள் வந்திருந்த அத்தனை போட்டியாளர்களையும் அன்போடு வாழ்த்தினார். இந்த போட்டி இப்பள்ளியில் தாம் ஆளுநராக பொறுப்பேற்று முதன்முறையாக நடக்கிறது என்பதை பெருமிதத்தோடு குறிப்பிட்டார்.
இப்போட்டியில் தங்கள் கைத்திறனை காட்டி பரிசுகளை வெல்வதற்கு ஊக்கமூட்டினார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் அவர்கள் இந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்டால் இலவசமாக மெக்சிகோ செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதை விளக்கினார். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் எங்களது மாவட்ட பிரதிநிதி திரு சித்ரா குணசேகரன் அவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய கேபினட் செக்ரட்டரி திரு கே ஜே அரவிந்த் அவர்கள், இந்த பள்ளியின் ஆசிரியர் மக்கள், நான்கு பள்ளியிலிருந்து வருகை தந்திருக்கும் குழந்தைகள், டாக்டர் கே கே நிர்மலா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர், இன்டன் ஜேசஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிஎஸ்ஐ மிடில் ஸ்கூல் சேதாப்பேட், அகோகுலம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிருஷ்ணமாம்பலம், மற்றும் எங்கள் கிண்டி லைன்ஸ் கிளப்பினுடைய குழந்தைகளுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டி வந்து இந்த போட்டியினுடைய பேர் என்ன பாருங்க, பீஸ் வித்தவுட் லிமிட், பீஸ் வித்தவுட் லிமிட், அமைதிக்கு எல்லையே இல்லை, அமைதிக்கு எல்லையே இல்லாத பற்றி தான் நீங்க வரைய போறீங்க. இதான் உங்களுடைய கான்செப்ட் கொடுத்திருக்கிறது. இந்த விஷயம் இந்த விருது கிட்டத்தட்ட 100 வருஷங்களாக வருஷா வருடம் நடந்து கொண்டிருக்கிற விழா இது. 100 வருடங்கள் எங்களது பன்னாட்டு லயன் சங்கம் உலகம் கூட 210 நாடுகளில் வந்து இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 13 லட்சம் உறுப்பினர்கள் உள்ள இந்த நாட்டில் எங்களுடைய இந்த சங்கத்தில் எல்லா நாட்டிலையும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா நாட்டிலிருந்தும் இந்த குழந்தைகளை வந்து அந்த பீஸை பற்றி சொல்லி வரைய வச்சு அதிலிருந்து 3 பேரை தேர்ந்தெடுத்து, இப்போ நம்ம இப்போ 60 பேர் நீங்கள் வரையிறீங்கன்னா உங்களுக்கு 3 பேரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அந்த 3 பேரை தேர்ந்தெடுத்து நாங்கள் அதை வந்து இன்டர்நேஷனல் கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும், கிட்டத்தட்ட 200 மாவட்டத்திலிருந்து இந்த மாதிரி 3 பேரை வந்திருப்பாங்க. ஸோ அப்போ என்னாச்சு, 600 காம்படிஷன் வந்து இந்த 600ல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்க என்ன பிரைஸ் கொடுக்குறாங்கன்னா, இப்போ நம்ம கூட வந்து இன்னைக்கு 60 பேர் வரதுல அதில் ஒரு குழந்தைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த குழந்தை மெக்சிகோவுக்கு ஃப்ரீயாக போய் வர டிக்கெட் அவங்க கொடுக்குறாங்க. அல்ல, இது உங்களுக்கு ஒரு பேஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு 64 வருஷத்துல இதுதான் முதல் முறையாக இந்த ஸ்கூல்ல நடக்குது. தி ட்ரைங் காம்படிஷன் முதல் முறையாக லைன்ஸ் கம்பெனி மூலமாக இதுதான் முதல் முறையாக நடக்குது. இது வரைக்கும் எங்கேயோ பண்ணிட்டு இருந்தாங்க, போவாங்க எல்லாரும் சொந்தத்தை போவாங்க, அதை 10 பேரை கூப்பிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா முதல் முறையாக நான் ஆளுநராக வந்தபோது இந்த வருடம் நம்ம பள்ளியில நடத்த வேண்டும், மற்ற பள்ளியிலிருந்து குழந்தைகளை வரவேற்க வேண்டும், அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நமது பள்ளியினுடைய டீச்சர் திரு சித்ரா குணசேகரன் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை நடத்த சொல்லி பண்றேன். இந்த ப்ரோக்ராம் சரியா வந்து 1 மணி நேரம், உங்க டிராயிங் காம்படிஷன் இந்த பங்க்ஷன் பண்ணி கரெக்டா 1 மணி நேரத்தில் நீங்க முடிச்சுட்டு நீங்க பேப்பர்ஸை உங்க டிராயிங் பேப்பர்ஸை நீங்க கொடுக்கணும். அதுல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 செலக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த 3 பேருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்போம். இதில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் வந்து சர்டிஃபிகேட் நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம். அது எல்லாரும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கலாம், இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் அது வாங்கி வச்சுருக்கலாம். அனைவருக்கும் வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸ் வந்திருந்தால் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம். இப்போட்டிக்கு முழு முனைவோடு எல்லா விதமான தயாரிப்பு பணிகளையும் மேற்கொண்ட மாவட்ட பொறுப்பாளர் சித்ரா அவர்களை வெகுவாக பாராட்டி பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசையும் வழங்கினர். லயன் கே சித்ரா அவர்களின் பணியை பாராட்டி பன்னாட்டு பொத்தான் இன்டர்நேஷனல் பின் ஒன்றையும் பரிசளித்தார். கேபினட் செயலர் லயன் கே ஜே அரவிந்த் அவர்கள் தம் வாழ்த்துறையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 21ஆம் நாள் உலக அமைதி நாள் கடைபிடிக்கப்படுவதை, அமைதியின் சின்னமாக வெண்புறா பறக்கவிடப்படுவதையும் மாணவர்களிடையே பகிர்ந்து கொண்டார். போட்டிகளில் பங்கேற்க வந்த 60 குழந்தைகளையும் வாழ்த்தினார். ஸோ இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பீஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, உலக அமைதிக்காக அவங்க அந்த ஒரு நாட்கள் அந்த எடுத்து அதை வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, இந்த வேர்ல்டு பீஸ் டே அப்படின்னு. ஓகே, அது வந்து 21st செப்டம்பர் அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்ட் பீஸ் கான்டாக்ட் வந்து இந்த அமைதி எல்லையற்ற அமைதி. ஸோ அதுக்கு பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து பிள்ளைங்களை வந்து ஒரு எப்படி க்ரியேட்டிவாக வந்து நீங்கள் அந்த 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 டயக்ராம் எப்படி வரையிறீங்க. ஸோ உங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்காக அந்த அமைதி அமைதின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டுங்களா. ஸோ உலக நம்ம அமைதிக்காக என்ன பண்ணுவோம், அமைதிக்கு ஒரு இலக்கணமா நம்ம வந்து என்ன சொல்றோம், புறாவை சொல்றோம் கரெக்டுங்களா. ஏன் வந்து புறா வெள்ள புறாவை பறக்க விடுறோம். ஸோ இதெல்லாம் நீங்க இப்போ வரையிறும் போது இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்துருந்தீங்கன்னா உலக அமைதினா என்ன, அமைதி அமைதிக்கு நம்ம என்னால் எக்ஸாம்பிளாக நம்ம வரையலாம், என்ன க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணி அந்த டயக்ராம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலான்றது இந்நேரம் இந்த 60 பிள்ளைங்களுக்கும் உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட காம்படிஷன் இப்போ வரைய போகிற இதெல்லாம் வெளியே வரணும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அது ஒரு நல்ல வாய்ப்பு, கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 குழந்தைங்கிறது செலக்ட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 3 பேர் வந்து செலக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட் பண்ணி அதுலேருந்து பெஸ்ட்டு ஒருத்தர் வந்து மெக்சிகோ கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற போது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நல்லா அது யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா க்ரியேட்டிவிட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு வரீங்க. ஸோ இங்கே வந்திருக்கும் அனைத்து பிள்ளைங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. பின்பு மாணவர்களுக்கான போட்டி தொடங்கியது. 1 மணி நேரம் நடைபெற்ற போட்டியில் குழந்தைகளின் கற்பனையும் அமைதி குறித்து அவர்களின் பார்வையையும் நடுவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. என் பேர் யாதேஷ். நான் வந்து லயன்ஸ் கிளப் ஸ்கூலில் படிக்கிறேன். உலக அமைதிக்கான ஓவிய போட்டி வரைஞ்சிருக்கேன். என் பேர் கத்தீஜா ஃபாத்திமா. நான் நிர்மலா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். உலக அமைதிக்கான ஓவிய போட்டியில் கலந்திருக்கேன். நான் ஓவிய போட்டியில் கலந்து நான் வரைஞ்சிருக்கேன். என் பேர் ஜெய அனுஷ்கா. நான் லயன்ஸ் கிளப் ஸ்கூலில் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் உலக அமைதி தினத்துக்காக நான் வந்து ஓவிய போட்டி வரைஞ்சிருக்கேன். என் பேர் கமலேஷ். நான் லயன்ஸ் கிளப் ஸ்கூலில் படிக்கிறேன். எங்கள் ஓவியம் போட்டி நடந்து நான் கலந்துக்கிட்டேன். போட்டியில் பங்கேற்ற 60 குழந்தைகளுக்கும் அழகிய சான்றிதழ் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. ஸ்ரீ அகோபில மடம் ஓரியண்டல் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 3 பரிசுகளையும் தட்டிச் சென்றனர்.
தேங்க்யூ. பள்ளி ஆசிரியர் லைன் எஸ் பிரமிளா அவர்கள் அழகிய நன்றியுரையை வழங்கினார். நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. பின்னர் பங்கு பெற்ற அத்தனை குழந்தைகளுக்கும் சிற்றுண்டியும் வழங்கப்பட்டது. நான் ஆர் விஸ்வநாதன், ஸ்ரீ அகோபிலாமத் ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். லயன்ஸ் கப்லேருந்து பீஸ் வித்தவுட் லிமிட்ஸ் அப்படிங்கிற டிராயிங் காம்படிஷனில் சேர்ந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. என் பேர் எஸ் சாரதா. நான் ஸ்ரீ அகோபிலாமத் ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிளப்பில் நடந்த டிராயிங் காம்படிஷன் பீஸ் வித்தவுட் லிமிட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு ப்ரைஸ் கொடுத்த அந்த நிர்வாகத்துக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் 324N உடைய பீஸ் போஸ்டர் கான்டெஸ்டோடைய டிசி சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீஸ் போஸ்டர் கான்டெஸ்ட் நம்ம ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணோம். இதுக்கு வந்து முன்னாடியே வந்து பசங்களை வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லையும் செலக்ட் பண்ணி அந்தந்த ஸ்கூல்லேயே போயிட்டு அவங்களுக்கு இந்த ஓவிய போட்டியை நடத்தி அதிலிருந்து ஒரு 60 மாணவர்களை செலக்ட் பண்ணி இன்றைக்கி ஃபைனலாக இன்றைக்கி இந்த பீஸ் போஸ்டர் கான்டெஸ்டோடைய ஃபைனல் டிராயிங் காம்படிஷன் இன்றைக்கி லைன்ஸ் கிளப் ஆஃப் கிண்டி லேபர் காலனி ஹை ஸ்கூலில் நடந்துச்சு. இதில் 60 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த 60 மாணவர்கள் வரைந்த படத்திலிருந்து சிறந்த 3 படங்களை நாங்கள் இன்றைக்கி செலக்ட் பண்ணி அந்த 3 மாணவர்களுக்கும் பரிசு கொடுத்தோம். இது இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா மாணவர்களுக்கும் சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பீஸ் போஸ்ட் கான்டெஸ்ட் வந்து இதுக்கு தலைமை ஏற்றவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 324N லைன் KR ஜெயக்குமார் அவர்கள். அவர் விழாவை தொடங்கி அது முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து மாணவர்கள் வரைந்த படத்திலிருந்து சிறந்த 3 படங்களை செலக்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப ஆர்வத்துடனும் சந்தோஷத்துடனும் மாணவர்களோடையும் நல்ல உளவுலாவே பேசி ரொம்ப சந்தோஷமாக இந்த பீஸ் போஸ்ட் கான்டெஸ்ட் வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். இதுக்கு என்னுடைய முதல் நன்றியை கவர்னர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாதிரி ஒரு போட்டிகள் நடத்துறதுனால மாணவர்களுக்கு வந்து அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த போட்டி நல்லா நடக்கிறதுக்கு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எங்களுடைய பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வேறு பள்ளியிலிருந்து வந்த ஆசிரியர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஈவன் சில பெற்றோரும் வந்திருந்தாங்க, அவங்களும் ரொம்ப நல்லா இந்த ப்ரோக்ராமை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் மாணவர்கள் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுன்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டு போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.